தேசியம் வளர்த்த வேர்கள் என்கின்ற தலைப்பில் திரு வேதாந்தம் அவர்கள் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த இடிந்தகரை பகுதி அதை விடிந்தகரையாக மாறிவிட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே ஊர் பேர் மாற்றலை, நமக்கு ஒரு திருப்திக்காக. இவர்கள்லாம் மதம் மாறினார்கள்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க ஹிந்துவாக இருந்து எதனால் கிறிஸ்துவ மதத்துக்கு போனாங்கன்னு ஏதாவது வரலாறு ஏதாவது தெரியுமா, சுருக்கமாக சொல்லுங்களேன். இன்றைக்கும் திருச்செந்தூரில் முருகனுடைய தேர் எடுக்கும்போது முதல்ல இழுக்க வேண்டியது வந்து பரதகுலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள அந்த கடலோர பகுதிகளுடைய மீனவர்கள்லாம் பரதகுலம்னு பேர். அவங்களுக்கு பரதகுலம் பரதம் தெரியும். அவங்களாம் தீவிரமான ஹிந்துக்களாக முருகன் பக்தராக தான் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அரபு நாட்டில் இருந்தக்கூடிய அவங்களெலாம் கடல் கொள்ளை தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிழைப்பு அதை வச்சு தான் கொள்ளை அடித்து பெண்களை தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி பெண்களை அவமானப்படுத்துறது, அந்த இருக்கிற பொருள்களெலாம் எடுத்துகிட்டு போயிடுறது அவங்களுடைய பிழைப்பு. அப்படி தொடர்ந்து அரபு நாட்டுங்க வந்து இந்த கடலோர பகுதிகளில் அவங்களோட கொள்ளை அடிப்பு இதெல்லாம் தொடர்ந்து நடந்து விட்ருக்கு. நம்மளுடைய பாண்டிய மன்னர்களும் பல காரணங்களால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல. அந்த சூழ்நிலை தங்களை காப்பாற்றிக்கிறது வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு வந்து உடனே கொச்சியில் வந்து போர்த்துகீஸோடைய வந்து கப்பல் படை அங்கே இருந்தது, இந்த நாவிக படை இருந்தது. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கட்டாங்க, நீங்கள்லாம் கிறிஸ்துவராக மாதிரி தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனில் கொச்சியிலிருந்து அந்த போர்த்துகீஸ் படையானது நேவல் ஃபோர்ஸ் இங்கே இந்த பகுதிக்கு வந்து இவங்களை எல்லாம் கிறிஸ்துவராக மதம் மாற்றி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. மாசு லெவலில் இருக்கிறதுனால அந்த பட்டங்கட்டியார், அதாவது அந்த மதம் மாற்றுறதுக்கு ஒரு ஆளுக்கு உரிமை கொடுத்தாங்க, அந்த பட்டங்கட்டியார் அவருக்கு பேர். அந்த பட்டங்கட்டியார் தான் எல்லாரையும் மதம் மாற்றினாங்க. அந்த பட்டங்கட்டியார் தான் 1967 அந்த கிறிஸ்துவர் ஹிந்துவை மாற்றும் போது முதல்ல பண்ணது வந்து இந்த பட்டங்கட்டியார். அவர் பேர் அகஸ்டின்னு பேர். நாங்கள் அகஸ்தியர்னு பேரை வச்சு அவரை வந்து ஹிந்துவை மாற்றி அவரை இது பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நிறைய பேர் அந்த நீங்கள் அங்கே பார்த்தாச்சுன்னா அந்த கடலோர பகுதிகளில் இந்துக்கள் பெருமையான பெரிய கல்லூரிகள் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் இருக்கும், அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். கிறிஸ்துவர்கள் குறிப்பாக மீனவர்கள் பெரும்பான்மை இடத்துல இதெல்லாம் நீ பார்க்கவே முடியாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவசியமில்லை, நீ கடலுக்கு போ கடலுக்கு போ. அவன் படித்து வந்தாச்சுன்னா கேள்வி கேட்பான், படித்து வந்தாச்சுன்னா நம்ம கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுங்கிற பயத்தினால அந்த கடலை போய் எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தாச்சுனாக்க இந்துக்கள் பெரும்பான்மை பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கும், பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி, அங்கே ஏதாவது தொடக்கப்பள்ளி கடக்கப்பள்ளி ஏதாவது இருக்கும், பெரிய ஆஸ்பத்திரியில் ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஏதோ அங்கேயே ஒன்று வந்துருக்க தவிர பெரிவாரியாக வந்து இவங்க படிக்கிறது வைக்கிறது அவங்க வந்து விரும்பவே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவங்க பூரா கிறிஸ்துவ வந்து மாறி 400 வருஷத்துக்கு பிறகு ஹிந்து மதத்துக்கு மாற்றிய சிறப்பு நம்ம விஷயம் இந்த பற்றி தான் இருக்காது. அது நம்ம பண்ணால் ரொம்ப ஜெயந்தர் சாஸ்திரி வந்திருந்தார். அவர் வந்து பார்த்த உடனே நம்ம பிஷப் எப்படி ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க, ஆடமாக இருப்பாங்க, இவர் செருப்பு கூட கிடையாது, மாரி ஒரு வஸ்திரத்தை தலையை கூட பிடிச்சிருக்காரு, கழுத்தில் ஒன்றும் கிடையாது, நம்மளாம் சரளமாக பழகிறாரு. அவர் இங்கெல்லாம் வேதவியாசரோட பரம்பரை சொல்லி வேதவியாசரோட படம் 1000 கணக்கான படம் பிரிண்டு பண்ணி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவங்களே சக்கரை பொங்கல் புளியோதரெல்லாம் போட்டு அன்றைக்கி பூரா வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதுவும் அவர் சொல் உபதேசத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. ஆமாம், இந்த வேதவியாசர் அவருடைய பரம்பரை தான் நீங்களாம் அப்படின்னு அருமா அவர் வாயிலேருந்து வருது, நாம சொல்லலாம். ஆமாம், அவர் வாயிலேருந்து வருதுங்கிறது ஆச்சரியம். அவருடைய கைங்கரியம் பெரிய கைங்கரியம், சுவாமியுடைய கைங்கரியம் இருக்கு, ரொம்ப பெரிய கைங்கரியம். இடிந்தேரிக்கு வந்தார், நாங்கள் எல்லாம் ஸ்ரீவண்ண கூட்டம் வந்தார். வந்து இன்றைக்கி ஹரிஜன பகுதிக்கு துணிஞ்சு ஒருத்தர் போயிருக்காருன்னா சங்கராச்சாரியார், சங்கராச்சாரியார் போயிருக்காருனா ஜெயந்தர் சக்தி மட்டும்தான். அவர் இடிந்தேரிக்கு வந்தார், எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் படம் கொடுத்து ருத்ராட்சம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார். இந்த மதம் தாய் மதம் திரும்புறதுக்கு முன் வந்தாங்க, நாம் முயற்சி எடுத்து பண்ணோம்னா கூட அது ஒரு தீவு மாதிரி. சுற்றிலும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க இந்த 1400 குடும்பங்கள் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சி 1000 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களை பாதுகாக்கிறதுங்கிறது பல பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியிருந்தது, அதுக்கு அங்கேயே ஒருத்தர் இருக்கணும்.
அதுக்காக பல பேர் முயற்சி பண்ணதுல ஒரு முக்கியமான நபர் நம்ம குறிப்பிடணும். அப்போ இப்போ அவர் நாகர்கோவில் போயிட்டார். இப்போ அங்கே திருச்செந்தூர் போனார், அப்புறம் நாகர்கோவில் இருக்கார். காத்த பெருமாள் அவர் தான் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர். ஷாக்கால் அவர் தான் முக்கிய சிக்ஷகர். கோவிலுக்கு அவர் தான் பூஜாரி. எல்லாம் சேர்ந்து செய்வார் அவர். காத்த பெருமாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நம்ம ஆரம்பித்தார். என்ன அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். அதுக்கு ஆசிரியராக காத்த பெருமாள் வந்தார். காத்த பெருமாள் நீண்ட கால சங்க செயல்முறைக்கு அவர் இந்த பணிக்கு முன் வந்து அவர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அவர் அந்த கோவில் ஓரளவுக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு அந்த ஜனங்களுக்கு இந்து மதத்தில் பற்றுதல் ஏற்பட்டதுனாக்கா அதில் வந்து காத்த பெருமாளுடைய பங்கு பெரிய பங்கு, அவருடைய பெரிய பங்கு. அவரும் குடும்பத்தோடு அங்கே வந்து தங்கி அவங்களுக்கு இந்த உணர்வுகளை கொடுத்தாரு. ஒன்று ரெண்டாவது நம்ம இயக்க ரீதியாக நமக்கு யாராவது வராங்க தேவைப்பட வேண்டியிருக்கு. மக்களுடைய நல்லா தொடர்பு கொள்வாங்க. அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது காத்த பெருமாள் அந்த காரியங்கள் தான் எல்லார்டையும் தொடர்பு வச்சுக்கிட்டு எல்லாரிடையும் நம்ம இயக்கத்தோடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைலாம் நம்மளை கொண்டு வந்து அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப வருஷம் பண்ணார். அப்புறம் குடும்ப விஷயம் இந்த பள்ளிக்கூட தொடர்ந்து நம்மளால் நடத்த முடியல. அது பல காரணம். ரெண்டாவது தடவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு எங்களை மீன் பிடிச்ச சீசனாக தான் இருக்குது, எங்களுக்கு நிரந்தரமான வருமானத்துக்கு வழி கிடையாது, நாங்கள் எங்கள் அந்த சீசனை ஒட்டி தான் மீன் பிடிக்க முடியும், எங்களுக்கு மாற்றி எதாவது வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆப்டேஜி சென்னோடுறேன். ஆப்டேஜி கோவிந்தராகிட்டவே பேசினேன். கோவிந்தரா குடும்பம் பூரா முழுக்க முழுக்க சங்கத்தை பேர் அவ்வளோ அபரிமிதமான பக்தி உள்ளது. சங்கத்துக்கு வேண்டிய ரொம்ப பேர் உதவி பண்ணிருக்காரு. சங்க வளர்ச்சிக்கு மங்களூரில் வந்து சங்கம் ரொம்ப பெரிய வளர்ச்சிட்டு அவருடைய பங்கு பெரிய பங்கு, அந்த குடும்பமே பெரிய பங்கு. மங்களூர் கணேஷ் பீடி சொல்லிக்கிண்டு அப்போ சரி பீடி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிண்டு இது பண்ணி ஒரு கெட்டிடம் கட்டுறதுக்கு அவரே பணம் வந்து அது வாடகையாக நமக்கு திரும்பி தர மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பீடி பண்ணாங்க. அப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த கார்வாரே நைலன் நம்ம பெரிய அளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அவருடைய நூல்கள் இந்த தையல் நைலன் நெட்டு வேணும், அதுக்கெல்லாம் பாபை ஏற்பாடு பண்ணி எவ்வளோ பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ சுனாமியும் கூட ஃபைபர் கிளாஸ் போட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஃபைபர் கிளாஸ் வாங்கி கொடுத்தோம். 300 பேர் இன்றைக்கி நம்ம தொடர்பு இருக்காங்க. தீபாவளி நாங்கள் போகிறோம், தொடர்பு வச்சுருக்கோம். அவள் ஹிந்துவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பெண்கள்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டோம், ஹிந்துவாக தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அது மாதிரி இருந்திருக்காங்க. அந்த பணியானது இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நம்மளும் அவங்க கூட தொடர்பு வச்சுட்ருக்கோம். குருஜி கூட ஒரு கதை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியலை. சங்கத்தில் வந்து பிரச்சாரக்கத்தினால குருஜி மேலே யாரோ கேஸ் போட்டாங்க, என் பையனை இந்த மாதிரி பிரச்சாரக்க சொல்லிவிட்டு. இந்த சம்பவத்தை சொல்லிப்பட்டு அமெரிக்காவில் வந்து வந்து ஒரு பெரிய ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாங்களே. அந்த ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாச்சுனாக்க அந்த பேரண்ட்ஸே அவங்களோட பையன்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் பாதிரியாக போகிறோம், இதை ஒப்பிட்டு அந்த சமயம் எப்படி பண்ணிருப்பாருங்க, இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி குருஜியோடைய ஒரு இதில் பௌத்திகில் வந்து அவர் இது பண்ணான். என்ன எப்போ சொன்னால் சரியா அது ஞாபகம் இல்லை, பட் அதெல்லாம் பசுமையாக நம்முடைய மனசில் அதெல்லாம் அப்படி இருக்குது. நல்ல சம்பவங்கள். அடுத்து சந்திப்போம்.